நல்ல சுட்டி புத்திசாலி, ஆனா படிக்க மாட்டான். என்னை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அவன்கிட்ட பூகோள விடைத்தாள் வருது, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். எப்படிரா அப்படின்னு வாங்கி பார்த்தா ஒரு கேள்வி, ஆஸ்திரேலியாவில் புகழ்பெற்ற துறைமுகங்கள் என்ன என்னென்ன, அதிலிருந்து என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன. இவன் ஒரு பக்கம் எழுதியிருக்கான், ஆஸ்திரேலியாவில் அந்தந்த துறைமுகங்கள் புகழ்பெற்றவை, அந்தந்த துறைமுகங்களில் இந்த துறைமுகம் மிகவும் புகழ்பெற்றது, இந்த துறைமுகத்திலிருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன, அதில் அந்தந்த பொருட்கள் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்றன. இப்படியே அந்த இந்த இந்த அந்த வச்சு ஒரு முழு கட்டுரை எழுதி ஒரு 8 மார்க் வாங்கியிருக்கான். இப்போ நமது சுயேட்சை வேட்பாளருக்கு இங்க அனுமதி அது மாதிரி கொடுத்ததுனால இங்க பல நம்ம 2 சகோதரர்களும் அந்த இந்த இந்த அந்த பேச வேண்டியதாய் போச்சு. அது எந்தன்னு சொல்ல முடியல, வேற ஒன்றும் இல்லை. இந்த விடுகதை போடுவாங்கல்ல, ஏதாவது ஒன்று சொல்லி இந்த தீப்பெட்டிக்கு ஏதாவது சொல்லுவாங்க, சிவப்பு தொப்பிக்காரன் அப்படின்னு. நம்ம உடனே தீப்பெட்டின்னு சொல்ல பேர் சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்ப விடுகதை போடுற மாதிரி தான் உங்கள்ட்ட எல்லாம் பேச வேண்டி இருக்கு. இன்னைக்கு நாடு அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையில மாறணும்னா 100% வாக்கு வரணும். இந்த விடு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நான் சிலுப்பிக்கிட்டு ராமச்சந்திரன் சகோதரர்கிட்ட சொன்னேன், கோயில் மாடு மாதிரி நானும் ரொம்ப சிலுப்பிக்கிட்டு நான் வர முடியாதுப்பா, இந்த மாதிரியில என்னால பேச முடியாதுன்னு. இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலையும், நமது தம்பி செல்வி கேட்டுக்கிட்டதுனாலையும் ஆட்டுக்குட்டியா இங்க வந்து நான் நிக்கிறேன். ஆட்டுக்குட்டின்ன உடனே பக்ரீத் ஞாபகத்துக்கு வந்தா ஒரு நல்ல முஸ்லீம், ஆட்டுக்குட்டின்ன உடனே ஏசுபிரான் நல்ல மேய்ப்பர் ஞாபகத்துக்கு வந்தா ஒரு நல்ல கிறிஸ்தவர், ஆட்டுக்குட்டின்ன உடனே பிரியாணியும் குவார்ட்டரும் ஞாபகத்துக்கு வந்தா யாரு, நான் சொல்ல வேண்டியதே இல்லை பாத்தீங்களா. விடுகதைக்கு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்படிதான் பேச போறோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்னி பகவானின் வாகனமும் ஆட்டுக்குட்டி தான். அக்னின்னா சும்மா இல்ல, சும்மா வா அக்னி, ஒரு நெருப்பு குச்சியில கொளுத்தி அப்படி அந்த முனையில ஒரு மொட்டு மாதிரி இருந்தாலும் அக்னி தான், ஒரு பெரிய காடையே காட்டுத்தீய அழிச்சிட்டு வந்தாலும் அக்னி தான், எரிமலையா எரிஞ்சு தூக்கி வானம் வரைக்கும் போய் வழிஞ்சாலும் அது அக்னி தான். அதனால ஆட்டுக்காரனோட வம்பு வச்சுக்கிட கூடாது. ஆட்டுக்குட்டிக்காரன் சொல்லுவேன், ஆட்டுக்குட்டிக்காரனை அரவணைச்சுக்கிட்டு போயிட்டா உங்க வீட்டில் சமையலுக்கு உதவுற சிலிண்டர் நெருப்பு மாதிரி உங்களுக்கு உதவி செய்வான். அந்த அதே ஆட்டுக்குட்டிக்காரனோட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களையே சமையல் பண்ணிடுவான். எனவே இந்த ஆட்டுக்குட்டியின் பெருமைகளை எல்லாம் சொல்லி எனது உரையை இப்பொழுது நம்ம தொடக்குவோம். இந்த போன தேர்தலில் கோயம்புத்தூர்ல எவ்வளவு வாக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 11.5 லட்சம் வாக்குகள், 12 லட்சம்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் பேர் ஓட்டு போடல. 5 லட்சம் பேருங்கிறது ஏறக்குறைய பாதியை நெருங்குது, 40%. இத்தனை பேர் ஓட்டு போடலன்னா, ஆனா இத்தனை பேருக்கு யாருக்காவது ஓட்டு போடணும்னு தோணி இருக்கும் இல்லையா, அப்ப அவங்க யார மனசுல வச்சிருந்தாங்களோ அந்த ஆள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய்விடுகிறது. இந்த ஒரு காரணத்துக்காகவே நம் மனசில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் 100க்கு 100 ஓட்டு போட முன்வர வேண்டும். நேரம் நமக்கு தான் கவர்மெண்ட் வந்து 1 மாசத்துக்கு முன்னாலே எலெக்ஷன் தேதி சொல்லிட்டாங்க, நம்ம பயணம் கயணம் எல்லாத்தையும் அதுக்கு ஏத்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படியாவது ஓட்டு போட முயற்சி பண்ணணும். உடல்நிலை குறைவை தவிர, இல்ல நீங்க தேர்தல் பணியில் இருந்தா அதை தவிர, மற்ற அனைவரும் இந்த முறை ஓட்டு போட கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான கருத்து. அதை நீங்களும் நம்பணும், நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பணும். சரி, தலைமை ஏன் முக்கியம்? நமக்கு எப்ப சுதந்திரம் வந்தது? 47 வந்தது. ஜப்பான், இப்ப முதிய ஜப்பான், அது எப்ப வந்தது? 45 ஜப்பான் மேல 2 அணுகுண்டு போட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஜப்பான் உருவானது. நமக்கு அவங்களுக்கும் 2 வருஷம் வித்தியாசம். அவங்கள்ட்ட போருக்கு அப்புறமா ஜப்பான்ல எதுவுமே இல்லை, ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் நிக்க முடியாத அளவுக்கு அழிவு. நமக்கு அப்படி இல்லை,
ஏதோ இருந்தது, அணைகள் இருந்தது, ரயில்வே பாலங்கள் இருந்தன, ரோடுன்னு ஏதோ இருந்தது. ஆனா 25 வருஷத்துல ஜப்பான் முன்னேறி எக்ஸ்போ 70 அப்படின்னு ஒரு பெரிய இது கொண்டாடினாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம்? அது ஞாபகம் இல்லாதவங்களுக்கு கூட வேற மாதிரி ஞாபகம் இருக்கும். உலகம் சுற்று வாலிபன் படத்துல MGR கடைசி பாட்டு வருத உலகம்னு, அந்த பாட்டு அங்க எடுத்தாங்க. 70ல் இந்தியா எப்படி இருந்தது? கையேந்தி, கோதுமைக்காக கையேந்திக்கிட்டு, எப்படியாச்சும் நமக்கு உலக வங்கிகள் கடன் கொடுக்காதாங்கிற நிலைமையில இந்தியா இருந்தது. அப்படின்னா ஜப்பான் முன்னேறினதுக்கு ஜப்பான்ல இத்தனைக்கும் எந்த விதமான கனிம வளங்களும் கிடையாது. கார் உற்பத்தியில பெரிய ஆளு ஜப்பான், இரும்பு கிடையாது, நிலக்கரி கிடையாது, இந்த ரெண்டும் தான் கார் உற்பத்திக்கு முக்கியம். ரப்பர் கிடையாது, எல்லாமே வெளிநாட்டில இருந்து வரணும். உற்பத்தி செய்த காரை திருப்பி அமெரிக்காவில் போய் விற்கணும். அப்ப எவ்வளவு போக்குவரத்து செலவு? அத்தனையும் தாண்டி அவனுடைய கார் தரமாகவும் மலிவாகவும் இருந்ததுனால அமெரிக்க சந்தையில வெற்றி பெற்றான். எப்படி சாத்தியமாச்சு? தலைமை, தலைமை தான் காரணம். அது வேணும் இது வேணும் சொல்றது சாக்கு. வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம், அது இல்ல இது இல்லங்கிறது மற்றவை எல்லாம் பிற. அந்த தலைமை யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். இந்த தேர்தல் எதற்கான தேர்தல்? யாரை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? டெல்லிக்கான தேர்தலா, தமிழ்நாட்டுக்கான தேர்தலா? இதை மனசுல வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கான சலுகைகளை நம்பி டெல்லிக்காக ஓட்டு போடக்கூடாது. டெல்லிக்கான சலுகைகளை நம்பி தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போடக்கூடாது. இந்த ரெண்டுலையும் நம்ம தெளிவா இருக்கணும். இது ஒரு அரசியலுக்கான தேர்தல் அல்ல, இது ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தேர்தல். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து எப்படியோ வந்துட்டோம். ஆனால் இந்தியாவோட உண்மையான வளர்ச்சின்னு எப்ப ஆரம்பிச்சது? கடந்த 10 ஆண்டுகள்ல தான் இருக்கு. இதற்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்ல வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, யார் ஆண்டாலும் சரி, புள்ளி விவரங்கள் தான் பேசும். அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அசுர வளர்ச்சி. 2014 இந்தியாவுடைய வரிசை 11th இடத்துல இருந்து 5 வருஷத்துல 5th இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம 3 நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம், 3வது இடத்தை எட்டி பிடிக்க போகிறோம். இந்த முயற்சி எப்படி? அதே நாடுதான், அதே இமயமலை தான், அதே கங்கை நதி தான், அதே காவேரி தான், நாட்டில் உள்ள எல்லா வளங்களும் அதான். புதுசா ஏதாவது வந்து குதிச்சுதான், நமக்கு ஒண்ணுமே இல்லையே. எப்படி முடிஞ்சது? தலைமை, அந்த தலைமை வகுத்து தந்த திட்டங்கள். திட்டங்களை போடுறது பெருசு கிடையாது, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்கிறத கண்காணிப்பு. 10 மணிக்கு ஆபீஸ்னா முன்னால 11 மணிக்கு வந்தது போக இன்னைக்கு 9:30 வந்து உட்கார்றாங்களே மத்திய சர்க்கார்ல, எப்படி முடியுது? தலைமை. இந்த மாதிரியான மாற்றத்துங்களுக்கான தேர்தல் இந்த தேர்தல். அதுலயும் கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. காரணம், கோயம்புத்தூர்ல தான் வேளாண் துறையும் தொழில்துறையும் ஒருங்கே ரெண்டும் ஒன்னு ரெட்டை கொள்ளால் துப்பாக்கி மாதிரி வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டம்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம் தான். தஞ்சாவூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வேளாண்மை நல்லா இருக்கும், எந்த தொழிலும் கிடையாது, ஒரே ஒரு பியர் ஃபேக்டரி தவிர. சென்னையில தொழில் பேட்டைகள் இருக்கிறது, விவசாயம் கிடையாது. இது ரெண்டும் சம அளவுல நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு மாவட்டம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த தொகுதி குறிப்பாக, இந்த தொகுதியில தான் விவசாயிகள் நல்ல விஞ்ஞான முறையை கைப்பற்றுவார்கள். முத முதல்ல டிராக்டரை பயன்படுத்தினது இந்த தொகுதியில தான். தமிழ்நாட்டில் முதல் டிராக்டர் கோயம்புத்தூர்ல தான் வந்து பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு புதுசு எது வந்தாலும் உடனே அதை செய்யக்கூடியவர்கள், விஞ்ஞான முறையில் வேளாண் துறை பார்ப்பவர்கள். ஆனால் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண் புரட்சி ஏற்படுத்த பொழுது கோயம்புத்தூர் நல்ல வளர்ச்சி கண்டது. அடுத்தது தொழில், அப்பயும் சிறு தொழில், இன்னைக்கு கிரைண்டர்ல இருந்து பம்ப்ல இருந்து மோட்டார் வரைக்கும் கோயம்புத்தூர்ல வருது. 50% கார் உதிரி பாகங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நொய்டா டெல்லி வரைக்கும் போகுது. கோயம்புத்தூர்ல ஒரு கார் ஃபேக்டரி கட்ட முடியாதா? யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து அங்க போறதுக்கு ஒரு தொழில், மெட்ராஸ்ல போடுற கார் ஃபேக்டரிய கோயம்புத்தூர்ல போட முடியாதா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஃபோர்டு கம்பெனி இங்க தான் போடணும்னு முடிவு பண்ணி வந்தாங்க கோயம்புத்தூர்ல வரணும் அப்படின்னு. அது சென்னைக்கு மாற்றப்பட்டது. காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில அரசியல் கட்சிகள் அவங்களே இடத்தை வாங்கி பிளாக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க, அதை அதிக விலைக்கு கொடுக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய கார் கம்பெனி வராமல் போனது. இந்த நிலை மாறணும்னா
யாருக்கு ஓட்டு போடணும்? கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்களே யோசிங்க, யாருக்கு ஓட்டு போடணும்? அப்படி யாருக்கு ஓட்டு போட்டால் கோயம்புத்தூருக்கு இது போன்ற பெரிய திட்டங்கள், நம் பாலம் கட்டுவேன், ரோடு கட்டுவேங்கிறதெல்லாம் பழைய விஷயம், அதுக்கு எங்க வாஜ்பாய் காலத்திலே போட்டுட்டு போயாச்சு, ஸ்மார்ட் சிட்டியில எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு தேவை மிகப்பெரிய கனரக தொழில்கள், ஏன்னா உற்பத்தி செய்யக்கூடிய மனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது, கோயம்புத்தூர்ல நல்ல அற்புதமான தண்ணி, நல்ல காத்து, இவ்வளவும் சேர்ந்து ஒரு சமதளமான ஒரு இடம், வேற எங்கேயுமே தென்னிந்தியாவில் கிடையாது. ஆகையினால இங்க வந்து கம்ப்யூட்டர் தொழிலுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்லாம் வந்துருச்சு. ஆகையினால அதுல எல்லாம் நம்ம இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்றால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியம். அது மட்டுமல்ல, யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்களா, எல்லா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வாங்கி படிச்சு பாருங்க. இவன் இந்த வருஷம் இந்த தேர்தல் அறிக்கை சொல்றாங்க, இந்த எலெக்ஷனுக்கு முந்தைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு கட்சி சொல்லுது இந்த தேர்தலில் நாங்க வந்தாங்கன்னா கல்வி கடனை நீக்குவோம். அப்போ அவங்களை நீங்க படிக்கணும், இந்த அறிக்கையெல்லாம் படிச்சு முந்தைய சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா? இப்ப நகை கடனை நீக்குவோம்னு சொன்னாங்க, அதை முழுமையா நீக்கி இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. பார்க்கல, அது நிறைவேற்றலன்னா அப்ப நீங்க கேள்வி கேளுங்க, உங்க வேட்பாளர் வரும் பொழுது இப்படி இருக்குதே கேள்வி கேளுங்க. இதே போல நாளைக்கு இன்னொருத்தர் வந்து நான் இங்க எய்ம்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்றார், கட்டுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத தெளிவாக கேளுங்கள். இன்றைக்கு மதுரையில எய்ம்ஸ் வந்திருக்கு, அது கொஞ்சம் தாமதமானது. காரணம் என்ன, ஜப்பான்ல ஜெய்கான் ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல இருந்து வர வேண்டிய ஒப்புதல் சிறிது காலமாகி இருக்கு, அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள்னால. ஆனால் ரெண்டு வருஷமா 99 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. எய்ம்ஸ்னா ஏதோ கட்டடம்னு நினைச்சுக்கிடுறாங்க, கட்டடம் அல்ல, ஒரு கல்லூரி என்பது கட்டடம் அல்ல, அதுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி உறவும் தான் ஒரு கல்லூரி. ரெண்டாவது வருஷம் முடிச்சவங்க மூணாவது வருஷத்துல வராங்க, அதனால எய்ம்ஸ் மதுரையில ஏற்கனவே வந்துருச்சு, அதற்கான கட்டடங்கள் தான் கட்டிக்கொண்டு இருக்கு, இப்ப டெம்பரரி கட்டடத்துல இருக்கிறாங்க, புதிய கட்டடம் வருது. அப்படி என்றால் இப்படி ஒரு சொன்ன திட்டத்தை கொண்டு வரக்கூடிய தலைமை யார், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். முந்தைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாத போது இப்பொழுது எப்படி நிறைவேற்ற முடியும், அதை நீங்க கேள்வி கேட்கணும். அடுத்தது, தகவல்கள் உங்களுக்கு தப்பான முறையில தரப்படும், அதையெல்லாம் நீங்க அன்னப்பச்சி பாலும் நீரும் சேர்த்து வடிச்சு எடுத்துக்கிடுறது மாதிரி, எது உண்மை எது பொய் இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நானும் ஒத்துக்கிடுறேன், எல்லாருமே திணறோம். ஒரு உதாரணம் சொல்றேன், இப்ப எல்லாரும் சொல்றாங்க ஜிஎஸ்டியில தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா 28 பைசா தான் திருப்பி வருதுன்னு, உண்மையா? எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க, கைது உக்குங்க பாப்போம். தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா மத்திய சர்க்கார் 28 பைசா தான் திருப்பி கொடுக்குது, அது உண்மைன்னு நினைக்கிறது எத்தனை பேர் சார்? யாருமே இல்ல. அது பொய்ன்னு நினைக்கிறது எத்தனை பேர்? இது நல்லா இருக்கு, அந்த பாண்டியன் சொல்லுவார, அது மாதிரி நான் விளக்கம் சொல்றேன். இந்த ஜிஎஸ்டி மூணா பிரிச்சு கொடுக்கறாங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஐ ஜிஎஸ்டி. ஸ்டேட் ஜிஎஸ்டினா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பொருள் செலவாயிருச்சுன்னா அது ஸ்டேட் ஜிஎஸ்டி, அந்த பணம் முழுக்க நமக்கு, 100க்கு 100 நம்மளது. ஒரு பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகி ஆந்திரால போய் அது வித்தம்னா ஐ ஜிஎஸ்டி, இரண்டு மாநில இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி, இரண்டு மாநிலங்களுக்கு அதுல வந்து பாதி பாதி. மத்திய சர்க்கார் வாங்குது பாருங்க நேரடியாக சென்ட்ரல், அதுல தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து 28%, சர்ச்சார்ஜ் 14%, 28 கணக்கு நீங்க வச்சுக்கோங்க, ரூபாய்க்கு 28. இப்ப ஐ ஜிஎஸ்டியில எவ்வளவு கொடுக்கறாங்க யாருக்காவது தெரியுமா? 32.7, 33 வச்சுக்கோங்க, 28 33 61 கரெக்ட். அடுத்தது நம்மளுக்கே வரக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதுல எவ்வளவு வருது? 36% வருது. அப்ப 61 36 97. ஜிஎஸ்டியில மட்டும் 1 ரூபாய் கொடுத்தோம்னா 97 பைசா திருப்பி வருது.
சரி, அந்த 3 பைசா எங்க சார் போச்சு? நியாயமான கேள்வி தானே அது. நேர் இது வந்து மறைமுக வரி விதிப்புன்னு பேர். நேரடி வரி விதிப்பு அது என்னது? இன்கம் டாக்ஸ், கம்பெனிகள் கட்டக்கூடிய கார்பரேட் டாக்ஸ். அதுல தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்ததுன்னா திருப்பி 1 ரூபாய் 12 பைசா மத்திய சர்க்கார் கொடுக்குது. புள்ளி விவரம் வேணும்னா, கடந்த 9 ஆண்டுகள்ல தமிழ்நாடு கொடுத்த பணம் 6.23 லட்சம் கோடி. தமிழ்நாடு பெற்ற பணம் 6.96 லட்சம் கோடி. ரூபாய் கணக்கில் சொன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய் 12 பைசா பெற்றுக்கொள்கிறார்கள். 3 பைசா முதல்ல விட்டு கொடுத்தாங்கல்ல, அதை கழிச்சிட்டு பாருங்க மொத்தத்தில் நிகர லாபம் எவ்வளவு? 1 ரூபாய் கொடுத்தால் 1.09 ரூபாய் நமக்கு திருப்பி வருது. இப்படி ஒரு மத்திய அரசு இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் 100% யோசிக்கும் பொழுது இப்படி சொல்கிறது ஒரு அரசு, ஆனால் சொல்லாமலே இப்படி செய்கிறது இன்னொரு அரசு. பொய் சொல்றவன் பெரியவனா, வாய திறக்காம நல்லது செய்யறவன் பெரியவனா? நீங்களே முடிவு பண்ணு, யார் பெரியவன்? நீங்க தான் முடிவு பண்ணணும், சரிதானா? அடுத்தது பெண்களுக்காக நீங்க யோசிக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தான்னா கல்யாணத்துக்கு எவ்வளவு இது பார்ப்பீங்க? பையன் வீட்டில் பணம் இருக்குன்னா பார்ப்பீங்க? அது கடைசியில் பார்ப்பீங்க. நல்லவர்களானா, முதல்ல பண்பாளனா, ஒழுக்கமானவனா, அதுக்கப்புறம் தான் படித்தவனா, வேலையில் இருக்கானா, குடும்பம் எப்படி எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி ஒரு தேர்தலுக்கு வருதுன்னா வேட்பாளர் எப்படி, பண்பாளரா இல்லை அவருடைய தலைவர் யார், இந்த வேட்பாளரை ஆட்டி வைக்கக்கூடிய தலைவர் யார், பண்பாளரா, நல்லவரா, நாட்டு நலன் மீது அக்கறை உள்ளவரா, தேசபக்தி உள்ளவரா, தியாகம் செய்யக்கூடியவரா, இதெல்லாம் யோசிக்கணும். அவர் எவ்வளவு கொடுப்பாருன்னு யோசிக்க கூடாது, அது கடைசியாக கூட வரக்கூடாது. தவிர்க்க முடியவில்லை அப்படி என்றாலும் எதை வச்சு உங்க பொண்ணை கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு நாட்டுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை விட நீங்க நுட்பமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தொகுதியில் நிறைய நெசவாளர்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். நம்ம முருகன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ணாச்சி சொன்னாங்க. அப்போ அதுல நெசவாளர்கள் ஒரு ஒருத்தர் எல்லாமே நூலு பாவு டிசைன் எவ்வளவு தேர்ந்தெடுத்து நீங்க நெசவு செய்யறீங்க? அந்த அக்கறை ஒரு நாட்டை தலைவனை தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? அது அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள். இப்ப நீங்க உலக சூழ்நிலையை நல்லா கவனிச்சு பாருங்க. அமெரிக்கா முன்ன மாதிரி இல்ல, வலு இழந்து வருது. ரஷ்யாவும் உக்ரைனும் போர், ஹமாஸும் இஸ்ரேலும் போர், சைனா எப்படா இந்தியாவை சுத்தி வளைச்சு போடலாம்னு ஏதாவது ஒரு வில்லங்கம் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இத்தனைக்கு நடுவுல சைனாவுக்கு அடிபணியற மாதிரி ஒரு கட்சி, ரகசிய ஒப்பந்தம் போடுவது மாதிரி ஒரு கட்சி இருந்தா அது நமக்கு யூஸ் ஆகுமா, பிரயோஜனப்படுவா? நம்மளை கண்ண குத்தியே வேலியே பயிரை மேஞ்சால் நல்லாவா இருக்கும். அப்ப சைனா எந்த நெஞ்ச விரிச்சா சைனா பயப்படுவானோ அந்த நெஞ்ச பார்த்து தானே நம்ம ஓட்டு போடணும் இல்லையா? அது எந்த நெஞ்சு? 5 நெஞ்சு, 52 நெஞ்சு இல்லையா? ஆக ஒரு ஒரு துறை பாங்க. நம்ம இளைஞர்கள் எடுத்துக்காங்க, நம்ம அடிமைப்பட்டதுக்கு காரணம் என்ன? நம்ம மனோபாவம். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் என்ன நினைக்கிறான்? படிச்சு பெரிய வேலையில் அமெரிக்காவில் போய் கூகுளில் வேலை பார்க்கணும், மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான். நீ ஒரு வேலைக்கு போய் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் வேலைக்காரன் வேலைக்காரன் தான். நீ எவ்வளவு சாதாரண ஒரு தொழில் நீ செஞ்சாலும் முதலாளி முதலாளி தான். இந்த மனோபாவம் மாறிச்சுன்னா கோவையில் இன்னைக்கு எத்தனையோ சிறு குறு தொழில்கள் இருக்கு. வெட் கிரைண்டரை கண்டுபிடிச்சதே கோயம்புத்தூர் தானங்க. ஆட்டுகள் எந்திர ஆட்டுகள் எவன், இவங்க வர்றதுக்கு முன்னால தினம் யார் இட்லி சாப்பிட்டா? கோயம்புத்தூர்காரன் வெட் கிரைண்டர் தயாரிச்சு விட்டதுனால தான் கொடுத்தோம். யாராவது பேட்டன்ட் எடுத்தாங்களா? இல்ல, எல்லாரும் சேர்ந்து தயாரிக்கட்டும்னு விட்டாங்க. திருப்பூர் எடுத்துக்கோங்க, டி ஷர்ட் இன்னைக்கு அசைக்க முடியாத உலக அரங்கில் இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த மனோபாவம் கோயம்புத்தூர்ல அது இருக்கு, தொழில் முனைவோர் மனோபாவம். ஆனா பத்தாது. நம்ம இளைஞர்கள் இந்த வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் புரட்சி, ஐடி புரட்சி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு புரட்சி, இதுலையும் ஈடுபட வேண்டும். இதுல எல்லாம் ஈடுபட்டு ஒருவரும் ஒரு தொழில் அதிபர்களாக வர வேண்டும். அடுத்ததாக பெண்கள், தாய்மார்களுக்கு இங்க சொல்றேன், பெண்கள் இப்பதான் ஒரு கடந்த 20 வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு விமானம் கூட ஓட்டுறாங்க, விமானப்படையிலே விமானம் ஓட்டுறாங்க. ஆனால் அவங்க எதுல தெரியுமா ரொம்ப ரொம்ப குறைச்சலா இருக்காங்க?
தொழில் முனைவோர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் பெண்கள் மிக மிக குறைவு. அதுவும் வரணும். அதற்காக 33% கொண்டு வந்திருக்கிறது ஒரு கட்சி. அது எந்த கட்சி? அடுத்த தேர்தலில் இருந்து அது வரும். அப்ப நமது குழந்தைகளை, நமது வீட்டு பெண்களை, நமது மகள்களை, சகோதரிகளை அதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்த வேண்டாமா? இப்படி அவங்கெல்லாம் வந்து பொது தளத்தில் நின்று தைரியமாக பேசுவதற்கு எந்த கட்சி ஊக்கப்படுத்துமோ அந்த கட்சிக்குத்தான் பெண்களுடைய வாக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன அரசாங்கத்தை இருப்பது போல் நீங்க நினைச்சு கொடுங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பேசுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்க உங்க கணவன் மனைவி குழந்தைகளோட பேசுங்க. பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த முடிவு உங்களுக்கு எந்த பதிலை சொல்கிறதோ அதன்படி நீங்கள் செயல்படுங்க. அதானா இங்க வேளாண் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வேளாண்மைக்காக கோயம்புத்தூர்ல நான் ஏற்கனவே சொன்னேன், விஞ்ஞான முறைப்படி வேளாண் செய்யக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனால் வரக்கூடிய காலம் மிக நெருக்கடியான காலம். ஜனத்தொகை அதிகமாக போகிறது. புதிய திட்டங்கள், காமராஜர் காலத்துக்கு அப்புறம் எத்தனை அணைங்க தமிழ்நாட்டில் புதுசாக கட்டியிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பாசன திட்டங்கள் வர வேண்டும் என்றால் மத்திய அரசு, வலுவான மத்திய அரசாக இருந்தால் மட்டும்தான் முடியும். இது வந்து மாநில அரசால் மட்டும் செஞ்சிட முடியாது. ஆகையினால இந்த தேர்தல் சரியான தலைமை, ஒருங்கிணைந்த வளர்ச்சி, உதாரித்தனமான செலவு இருக்கக்கூடாது. உதாரணமா நான் ஒன்று சொன்னேன், சென்னையில் முதல் முறையாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு வந்தவனே அறிவித்த முதல் அறிவிப்பு என்னன்னா, வட சென்னையில் 600 கோடி செலவில் பூங்கா அமைக்க போகிறோம். அமைச்சிட்டாங்க. பூங்காக்கு 600 கோடி ரூபாயா? இந்த 600 கோடி ரூபாயில ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாமே, ஒரு நல்ல காலேஜ் கட்டியிருக்கலாமே இல்லையா? இது ஊதாரித்தனமான செலவுகள். அதே போல இலவசந்தாரம் சொல்றாங்கல்ல, இந்த இலவசங்கள் நாம தான் நமக்கு கொடுக்கோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்றேன். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எத்தனை வருஷமா, 75 வருஷத்துக்கு மேல உள்ள கடன் 4 லட்சம் கோடி. இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ்நாட்டின் கடன் 5 லட்சம் கோடி. 75 வருஷம் வாங்கின கடனை மாதிரி இன்னொரு மடங்கும் அதுக்கு மேலையும் வாங்கியிருக்குன்னா இதை எப்படி இதே மாதிரி போக முடியும்? வாய்ப்பு இல்லை. ஆகையினால கேரளா கவர்மெண்ட்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா? 2 மாசமா சம்பளம் போடல, 6 மாசமா பென்ஷன் இல்ல, கையில பைசா இல்ல. இப்படி அள்ளி விட்டுக்கிட்டு போகக்கூடிய சலுகைகள் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நிக்கும். ஆகையினாலே பெருமக்கள், வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் என்பதை விட முழுமையாக நீங்கள் ஓட்டு போட வேண்டும். நான் இங்க உட்கார்ந்திருக்கும் போது நம்ம சுந்தரராமன் வந்து சொன்னார், எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்திருக்காங்க, பார்த்து பேசுங்க. அவங்க கேமரா எங்க இருக்குன்னு தெரியல, சொன்னீங்கன்னா கேமராவை பார்த்து நான் பேசுவேன். எங்க இருக்கு உங்க கேமரா? உத்து பாசு பேசுவேன், எனக்கு ஆகையினால நீங்கள் எல்லாரும் மறக்காமல் வாக்குச் சாவடி சென்று பூ போல அந்த பட்டனை அமுக்கணும். என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அரசியல் விமர்சகர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக